ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம அக்வாரியம் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நம்மளோட பிளான்டட் அக்வாரியம் டேங்க்கில் லைட்டு எல்லாமே நம்ம சிஓட்டை எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிளான்ஸ்லேருந்து ஆக்சிஜன் பபுள்ஸ் வந்துட்டு இதாக ஆரம்பிச்சிருக்கு. அது பேர் வந்துட்டு பியர்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பிளான்ட் அந்த இலையிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஜன் பபுள்ஸ்லாம் வந்துட்டு வெளியே வரும். இது பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிம்பாங்க. தமிழில் வந்து ஒளிச்சேர்க்கை. நம்ம தாவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சூரிய ஒளியில் வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணி ஒளிச்சேர்க்கையின் மூலமாக தான் அதோடய உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கிறோம், உணவை தயாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன பிள்ளைலாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. அதே தான் இப்போ நம்ம இந்த டேங்க்லேயும் நடக்குது. இப்போ நம்ம வந்துட்டு அக்வாரியம் பிளான்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னம்னா CO2 வாட்டர் அண்ட் வந்து அந்த லைட்டிங் நல்லா அந்த சூரிய ஒளிக்கு தகுந்தப்போல் நம்ம வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் லைட் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா. அந்த லைட்டு மூலமாக வந்துட்டு அது வந்து ஒளிச்சேர்க்கையில் தான் ஈடுபடும். இப்போ இந்த வெளிச்சத்தை வந்து ஸ்பெக்ட்ரம் வெளிச்சம் இருக்குல்ல, லைட் வெளிச்சத்தை வந்து அது வாங்கிட்டு CO2 இருக்கும்போது அது வந்து ஒளிச்சேர்க்கையில் ஈடுபட்டு ஆக்சிஜனை வந்து வெளியே விடும். இப்போ நைட்டு லைட்டை அமர்த்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CO2 ரிலீஸ் பண்ணோம். இப்போ ஆக்சிஜன் வந்து இந்த இலை மூலமாக வந்துட்டு வெளியே வரும்போது நம்ம டேங்க் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு அப்படின்றது தான் ஒரு நல்ல சிம்டம்ஸ். இது வந்து இந்த மாதிரி CO2 லைட்டிங்கு இது எல்லாமே கரெக்டாக இருந்து இந்த மாதிரி ஆக்சிஜன் உங்களுக்கு பேர்லாகி வெளியே வருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் டேங்க் வந்து ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். இதுலேருந்தே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதே கண்டிஷனில் நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும், உங்கள் டேங்க் வந்து சூப்பராக வந்து செட் ஆகிரும். இதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது. அந்த ஆக்சிஜன் பபுள்ஸ் அந்த இலையிலேருந்து ஒவ்வொரு இலையிலேருந்தும் அந்த ஒவ்வொரு காம்லேருந்தும் உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சு வெளியே வர்றது வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதுதான் வந்து நம்ம டேங்க் வந்து செட் ஆகிடுச்சுன்றதுக்கு ஃபஸ்ட்டு சிம்டம்ஸே அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.